உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஸ்கூலில் படிக்கும்போது கணேஷ் மாமாவுக்கு ஒரு பிள்ளைய பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருப்பா, மரியாதையான பிள்ளை, சிரிச்ச முகம். எப்பவுமே வீட்டுக்கு வந்தா எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவா. ஒரு நாள் அவங்க குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். அதிலிருந்து வீட்டுக்கு கூட்டி வர வேண்டாம் சொல்லிட்டாங்க. அவனுக்கு மனசு உடஞ்சு போயிடுச்சு. நான் அவனுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நான் அது பண்ணல. இமேல ஆத்திரம் தான், ஆனா எல்லாத்தையுமே மறந்துட்டேன். மாமா ரொம்ப நல்லா. அவங்க குடும்பத்துக்கு என்னம்மா, இது கேங்ஸ்டர்ஸ், இது ராபர்ஸ்? இந்தியா முஸ்லிம். இந்தியன் முஸ்லிம்னா கேட்டுவங்களா? ஒரு இந்தியா முஸ்லிம் தான், பத்து காஜால வியாபாரம் பண்ணி கடை வச்சு இருந்தாங்க. Then why அம்மா? சின்ன பிள்ளை, உனக்கு புரியாது. அவன் அவங்க பக்கம் போயிருவான், நமக்கு இல்லாமையே போயிருப்பான். அம்மா, we know Ganesh மாமா, he will not abandon us. மா நீங்க என்ன பேசுறீங்கம்மா? உனக்கு தெரியாது, நல்ல குடும்பத்தையே ரெண்டா பிரிச்சிருவாங்க இந்த ஆளுங்க. பிரச்சனை கொடுக்கறது தான் இதுங்க வேலையே. பாத்தியா, கடைசியில பாத்தியா, அவங்க தான் இவனை கொன்னுட்டாங்க. மை ஹூ கில் கணேஷ் மாமா? The grosses didn't kill Ganesh mama. I don't understand what you're saying, amma. Ella oru kudumbam tha. Ella oru 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 kudumbam tha. Amma, enough, amma. Enough. Pesama Ganesh mama. If he had married that girl, ma, he'll be alive today, ma. And if he had died, he would have died happy, ma. Enna di? Ivlo thimare? Neenga enna nenikireenga pa? You think he's forgiven you, ma? You think he's forgotten that girl? No. No, ma, no. Maybe you should read the email that Ganesh mama sent Mahesh. Then maybe you will understand. Maybe you will understand.